பருங்கால புருஷன் அண்ணே என்கிட்ட எதுக்கு வைக்கிறீங்க? வேண்டாம் வேண்டாம், என் தங்கச்சி இந்த மாதிரி இடத்துக்குல கூட்டிட்டு வந்ததுல கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாம் ப்ளீஸ். எக்ஸலன்ட். நாளைக்கு எங்க கல்யாணத்துல யாரும் கேலி பண்ண கூடாது இல்ல? ஆமாப்பா, யூ ஆர் டூ இன்டெலிஜென்ட் மச்சான். எங்க மானத்தை புர்கா போட்டு காப்பாத்திட்டீங்க. ஆமா மாப்ள, நீங்க சூப்பர் மச்சான். பாட்டலி, நாம போய் ரொமான்ஸ் பண்ணலாம். ஐயோ, கூட்டிட்டு போறானே, கூட்டிட்டு போறானே. வா, டான்ஸ் ஆடலாம். சரி. ஐயோ ஐயோ, இந்த வயசுல அன்னிக்கு இவ்வளவு கஷ்டமா? மாறு வேஷத்துல வந்தாலும் அவுத்துருவா போல இருக்கே. ஒரு தடவை அந்த புர்காவை எடுக்கலாம்ல. ஐயோ, ஓ எல்லாரும் பாத்துருவாங்கண்ணா. சரிவா, இருட்டுல போய் உட்காந்து பேசலாம். அண்ணா இருட்டுக்கு தள்ளிட்டு போறான். டேய், அவ மேல இருக்கிற கோபத்தை என் மேல காட்டு. போய் ஏதாவது பண்ணி சொல்லுங்க. போன்ல முத்தம் கேட்டப்ப ஓகே சொன்னா, இப்ப பக்கத்துல தான இருக்க. ஒண்ணே ஒண்ணு குடு. எதுக்காக வெக்கப்படுற? ஹோம் மினிஸ்டரோட பையனையே அடிச்சிருக்காங்க. என்ன துணிச்சல் இருக்கணும்? கண்ட கண்ட இடங்களுக்கு பைக்ல சுத்த வேண்டிய அவசியம் உடக்கனடா. இவ்வளவு கார் எதுக்கு இருக்கு? இந்த ஏஜ்ல பைக்ல சுத்துறதே ஜாலி டாடி. மண்டை உடையறதும் கிரேஸ் தானா? டென்ஷன் ஆகாதீங்க மாமா. மாப்பிள்ளை அடிச்சவனை யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தேவையில்ல, அவனை நானே பிடிக்கிறேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு நாத்தம் அடிச்சது. செத்து போன எலியோட நாத்தம். அதை வச்சே ஸ்மெல் பண்ணிடுவேன். எதுக்கும் கொஞ்சம் தூரமா வேறு. அவன் கண்டிப்பா அவன் வாசனை கண்டுபிடிச்சிருவான். அவ்வளவு கேவலமா இருக்கும். தம்பிக்கு ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் தேவைப்படுது. சோ இந்த மேரேஜை போஸ்ட்போன் பண்றதா நல்லது. மம்மி. சரி டாக்டர். வேறமணி என்ன சொல்ற? அது எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறம் தள்ளி வச்சா எப்படி சார்? ஆமா, தள்ளி போட முடியாது. என்னடா ஓவர் ஆக்டிங் பண்ற? இந்த பஞ்சு கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வச்சுனா மண்டே படுத்துருவா. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன் மாப்ள. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. வாட. சாரி அஞ்சலி, நீ நானும் ஆடி பாட வேண்டிய இடத்துல எவனோ ஆடுறான். பூஜாவை எங்கேயும் காணடா. என்னது பூஜாவை காணுமா? இது ஒரு கடா. ஆமா. என்னடா சொடக்கு போட்டு கூப்பிடுறா? நான் இங்க இருக்கணும்னா எனக்கு மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏய், இவளை தூக்கிட்டு வந்தத மறந்துட்டு பேசுறடா. இவ நீறா. என்ன கண்டிஷன் மா? ஃபர்ஸ்ட், என் பப்பி எனக்கு வேணும். பப்பினா நாய்க்குட்டியா? இல்ல, என் டெடி பேர். இந்தா இவன வச்சுக்கோ. சீ, இவனா? நான் கேட்டது என் பெட்ரூம்ல இருக்கிற என்னோட டெடி பேர். இந்த பக்கம் வாடா. ஏமா, எங்களை புடிச்சு கொடுக்க ஏதாவது பிளான் போடுறியா? இதை விட நீ எஸ்கேப் ஆயிரதே பெட்டர். செகண்ட், நெக்ஸ்ட் மந்த் என்னோட எக்ஸாம். என்ன எக்ஸாம் எழுத விடணும். தேர்ட், எவ்ரி ஃப்ரைடே அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போறது என்னோட வழக்கம். அங்க என்ன கூட்டிட்டு போகணும். ஏ பப்பாளி, நீ என்ன பிக்னிக் வந்திருக்க நினைச்சு பேசிட்டு இருக்கியா? நான் கேட்டது சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ராத்திரியில இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன். பொறுமையா யோசிப்போம், வாடா. டேய், நைட் எல்லாம் யாரா காவல் காத்துக்கிட்டு இருக்கிறது? ரிஸ்க் இல்லாம நம்ம வேலை நடக்கணும்னா அவ சொல்றத கேக்குறதா நல்லது. பக்கத்துல இருக்கிற அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகணும் தானே கேக்குற? இதே திருப்பதி திருத்தணின்னா நாம செத்துறோம். சரிடா, ரவுடிகளா சுத்திட்டு இருக்க அந்த வீட்டுக்கு எவன்டா போறது? அது வந்து எதையாவது சொந்தமா யோசிடா. டேய் சுத்தம். இதுல ஒரு சைன் போடுங்க. சமைக்கலையா? கேஸ் இல்லன்னு பாப்பா இல்லன்னு. பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காளா? இல்ல, அவ மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போயிட்டா. அப்பத்துல இருந்து இந்த போட்டோவை பார்த்து தான் தேத்தி. யாரு இந்த பொண்ணா? ஆமா, உங்களுக்கு தெரியுமா? எங்க போரூர்ல கேஸ் போட போகும்போது பார்த்தேன்.
அப்படியா? என்ன பண்றா? எதேச்சே அவளை பார்த்தேன், அழுதுகிட்டு இருந்தா. அம்மாவுக்காக அழுகிறியான்னு கேட்டேன், இல்ல பொம்மைக்காகனா. ஏதோ டெடி பேர் இல்லனா சாப்பிட மாட்டா போல இருக்கேன். ஆமா, அவளுக்கு அந்த பொம்மையை பிடிக்கும், எங்களுக்கு அவளை பிடிக்கும். ஒரு நிமிஷம் இரு, இந்த விஷயத்தை மட்டும் அவங்க அண்ணன் கிட்ட சொன்னேன் வை, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஹலோ, வீட்டுக்கு கேஸ் வந்திருக்குங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, போடவை. அது இல்லங்க, போடவை. ஐயோ தம்பி, நீங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க, அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. அப்புறம் நீங்களே விஷயத்தை அவர்கிட்ட நேரா சொல்லுங்க. 10 நிமிஷம் இருந்தா பல வீட்ல சமையல் நடக்காது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ரொம்ப இல்லாம அவ சாப்பிட மாட்டேன்னு கவலைப்படுறீங்களா? அப்ப ஒரு ஐடியா பண்ணலாம். பொம்மை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போய் கொடுத்துறேன். அப்ப சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பவே கொண்டு வந்துறேன். இந்தாங்க தம்பி, பூஜாவை முதல்ல நல்லா சாப்பிட சொல்லுங்க. நீங்க ரொம்ப அக்கறை உள்ளவங்க. நீங்களும் அக்கறை உள்ளவங்க தான் தம்பி. தேங்க்ஸ் தம்பி. நீங்க சிலிண்டர் போடுறவர் இல்ல, சாக்ஷாத் அந்த ஐயப்பனே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. ஐயப்பா ஐயப்பா, தேங்க் காட். வாங்க வாங்க, சாப்பிட்டு வேலைய பாருங்க. எனக்கு பசி இல்ல. பூஜை இல்லாததுனால தானே சாப்பாடு வேண்டாங்கறீங்க? பூஜை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. பூஜை எப்படி சாப்பிடுவா? ஆமாங்க, சிலிண்டர் போடுற பையனுக்கு பூஜை இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு. இப்பதான் பொம்மை கொடுத்து அனுப்புனேன். எப்போ? இப்பதான். உங்க எதிரில தானே போனா? ஏன் எதிரில போனானா? என்னடி சொல்றேன், ஏய் அவ இங்க வந்துட்டு போயிருக்காண்டா. ஹலோ ஹலோ சிவா, எங்கடா இருக்க? வீட்டுக்கு எப்ப வருவே? நான் பாதுகாப்பா இருக்கப்பா. நீங்க எல்லாரும் முதல்ல அவ சாப்பிட்டானா இல்லையான்னு கேளுங்க. டேய் சிவா, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டமா? நீங்க இங்க பாரு, அந்த வீரமணி வந்து வீட்ல உடைச்ச பொருளை எல்லாம் சரி பண்ணிட்டான். நீ உடனே வீட்டுக்கு வந்துடுறா. இந்த பிரச்சனை என்னன்னு புரிய மாட்டேங்கிறா அண்ணா. சரிடா, நீயும் பிரவீன் உயிருக்கு தான் காதலிச்சுக்கின்னு எனக்கு தெரியும். என்னாலதான் கல்யாணம் என்ன போச்சு. நீ விரும்பணுன்னோட உன் கல்யாணத்தை நான் நடத்துற வரைக்கும் நான் அந்த வீட்டு புள்ளையும் இல்ல, உன் அண்ணனும் இல்ல. மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணனும் நீ கேட்டதா சொல்ல. பத்திரமாடா. சாரி. எதுக்கு? என்னால தானே உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு. ஹே சிச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் எனக்கு தெரியும். உங்க பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கேன், தெரியுமா? அப்படியா? ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி. நீ ரொம்ப லக்கி. எனக்கும் அந்த மாதிரி பெரிய ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப அன்லக்கி. என் சின்ன வயசுலயே எங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். சரி சரி, இந்த டெடி பேருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என் அம்மா கொடுத்த கிஃப்ட். என் அம்மாவோட ஞாபகமா இது எப்பவும் என் கூடவே இருக்கும். ஓ, அதான் மேட்ரா. அந்த ராஜேஷ் கிட்ட ஜாக்கிரதையா இரு. ரெண்டு பேருக்கு உள்ள போச்சுன்னா பொம்மைக்கும் பாப்பாக்கும் வித்தியாசம் தெரியாது. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அவசரப்பட்டு பேசி நீங்களே புருஷன் முன்னாடி. என்ன பண்றதுன்னு என்ன கிளாஸ் படிச்சிட்டு இருந்தீங்க?
கொய்யல செகண்ட் கிளாஸா? அதுக்கு பெரிய ஃபிளாஷ்பேக் வேற. நீ கோவிலுக்குள்ள வந்தா என்ன வராட்டி என்ன? தேங்காய்க்கு தத்துவம் வேற. சிவ இவ்வளவு அழுத்தமா சொல்லியும் இவ அசால்ட்டா போறான்னா நம்ம திரைக்கதில தான் ஏதோ வீக்கா இருக்கு. சிவா வா, இத வந்துட்ட. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வ சாதகே சரணே நாராயணி நமோஸ்துதே. கோத்திரம் சொல்லுங்கம்மா. பூஜா. பேர் இல்லம்மா, கோத்திரம் சொல்லுங்க. உங்களதான் எனக்கு பூஜை நடந்திருக்கும். உனக்கு பூஜையா? அங்க உங்க அண்ணன் இருக்காரு. அண்ணனா? எங்க? என்ன இப்ப உங்க அண்ணன் கால வந்து ஆசீர்வாதம் வாங்க போறியா? மறந்தே போயிட்டேன் நானு. எவ்ரி ஃப்ரைடே என் அண்ணன் கோவிலுக்கு வர்றது வழக்கம். பூஜா முடிஞ்சு போச்சு, ஆர்த்தி தொட்டுக்கோ. தானியம் தனம் வசம் சரசம் என்னாச்சு? வழக்கம் போல பெட்ரோல் காலியா? காமெடி பண்றியா? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல, வா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? ஏய், நீ இங்க வேலை பாக்குறியா? நீங்க கொடுத்த ஐடியால ஒரு கடையே வச்சிட்டேன். நான் கொடுத்த ஐடியாவால அந்த கடைக்கு நீ ஓனரா? சூப்பரா சின்ன மாப்ளே. நான் கொடுக்கற ஐடியா எல்லாம் எப்படி வொர்க் அவுட் ஆகுது பாத்தியா? மச்ச தெரியுமா? வாங்க, பாரட்றதுக்கு மனசு வேணும் உனக்கு. இல்ல என்ன ஃப்ளேவர்? வனிலா.